வணக்கம். இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னவாக இருக்கும்? உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு தான். கற்கண்டா இருந்தா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? தண்டல் காத்தா இருந்தா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்மளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது உங்களுக்கு பிடிக்காத இருக்குமா? இல்லை இல்லை, அதுதான் என்ன தலைப்புன்னு உங்களுக்கு புரியும். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற அண்ணா எப்படி இருக்க? எப்படி இருக்க? இதே மாதிரி எல்லாருக்குமே தோணும், கேட்கணும்னு தோணும், இப்படி தான் வாழணும்னு நம்ம மனசு நினைக்கும். ஆனால் ஏதோ ஒரு காலங்கள் அலை நம்ம தோத்து போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடைய பலி. காதல் பாடல்கள் எல்லாருக்குமே அது கரெக்டாக பொருந்தும், சரிங்களா? காதல் பசிக்காது, தூக்கம் வராது, சந்தோஷமாக இருக்கும், யாரையும் திட்டணும்னு கூட தோணாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சினிமாவில் சொல்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்கும், சந்தோஷமாக இருக்கும், பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்கும், பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும், எப்பொழுதும் கனவில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதாங்க காதல். ஆனால் இந்த காதல் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, காதலர்கள் விட்டு கொடுக்காதீங்க, அதோடைய வலி கல்லறை வலிக்கும் இருக்கும். ஸோ காதலை தயவுசெய்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. தோத்து போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காதலுடைய அருமை, சரிங்களா? காதல் எப்படி இருக்கணும்னா, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அள்ளி அள்ளி கொடுக்கும் மனசு, இது தாங்க வேணும் லவ்னா, இது தாங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் நானே மறந்து பாருங்க காதல். அதே சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிகிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் தயவுசெய்து விட்டு கொடுக்காதீங்க, சரிங்களா? காதல் ஒரு சுகமான அனுபவம், சந்தோஷமான அனுபவம். காதலில் யாருமே எதிரி கூட தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது தாங்க காதல், சரிங்களா? லவ் இஸ் ப்ரெஷியஸ். காதல் யாருமே தோத்து போகக்கூடாதுங்க. லவ் மனசுலேருந்து கண்ணிலிருந்து வர்றது தாங்க காதல், சரிங்களா? காதல் என்பது மனசு சம்மந்தப்பட்டது, அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு சொர்க்கம். தோத்து போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காதலுடைய வலியும் அருமையும், சரிங்களா? ஸோ காதலை தயவு செய்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உண்மையாகவும் இருங்க, நேர்மையாக இருங்க, அது உங்களுக்கு எல்லாம் தண்டலாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.